ஹாய், ஹலோ, வெல்கம் டு முரளி சிலாக். இப்போ தான் தர்பார் படம் பார்த்துட்டு டேரெக்டாக இங்கே வந்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. அதை வந்து ரஜினிகாந்த் சார் மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ தர்பார் படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ படத்தை வந்து டைரக்ட் பண்ணது ஏஆர் முருகதாஸ். ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து சந்தோஷவன் பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் வந்து ஆதித்யா அருணாச்சலமாக இதில் நடிச்சிருக்காரு. அவருக்கு பேரா வந்து நயன்தாரா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டகனிஸ்டாக வந்து சுனில் ஷெட்டி பண்ணியிருக்காரு. காமெடிக்கு யோகி பாபு இருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன வில்லன்ஸ்லாம் வந்து வந்து போகிறாங்க. நிவேதா தாமஸ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் படத்தோட காஸ்டிங்கு. ஸோ படத்துக்குள்ளே போவோம். படம் பார்த்தீங்கன்னா மும்பையை சுற்றி தான் நகருது. மும்பையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிங்க வந்து அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. அதுக்கு எதுக்காக கொல்லப்படுறாங்கன்ற ரீசனை கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது பேக்கில். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அதுதான் கதையோட படத்தோட மேஜர் ஏரியான்னு சொல்லலாம். அங்கே தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில கேரக்டரைசேஷன்ஸ் வருது. காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜிஎம்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ளாஷ்பேக் ஏரியாவில். ஸோ ஃப்ளாஷ்பேக் ஏரியா தான் படத்தோட போனு. ஸோ அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து படத்தை வந்து அவர் ஷோல்டரில் தூக்கி நிறுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் ஷெட்டி ஆண்டகனிஸ்டாக பண்ணியிருக்காரு. அவரை வந்து அங்கே டானா காட்டுறாங்க. அவர் 27 இயர்ஸ் முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு திருப்பி மும்பை வர்றாரு. மும்பையில் வந்த பிறகு அவர் என்ன மாதிரியான டான்ன்றது மக்களுக்கு புரிய வைக்கணும். அதை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஆனால் அவரோட கேரக்டரைசேஷனை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து அவரோட கேரக்டரைசேஷன் நல்லா க்ரிப்பாக இருந்ததுனால கொஞ்சம் பார்க்கும்படி ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா இருந்திருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேரக்டரைசேஷன் கம்மி தான். பட் ஆனால் படத்தில் அவங்க தேவையான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். கண்டிப்பாக அந்த இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு மூணு சீன் வந்து போகிறதுக்கு கண்டிப்பாக ஹீரோயினே தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிவேதா தாமஸ் தான் படத்தை தூக்கி நிறுத்துறாங்க. படத்தில் வந்து நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வர வாய்ப்பு உண்டு. அப்புறம் யோகி பாபு அவரோட போஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வர இடம்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. காமெடிலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமான படத்தோட முக்கியமான பலன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் தான். அனிருத் வந்து நல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் பாடல்கள் ஒரு சில பாடல்கள் வந்து கோட்டை விட்டாருன்னு நான் சொல்லுவேன். பிஜிஎம்ஸ் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. யோகி பி சாங்ஸ்லாம் இருந்தது. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ப் தான். ஒரு சில இடத்துலலாம் நல்லா பிஜிஎம்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓப்பனிங் சீன்லாம் தெரியுமாசாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஓப்பனிங் சீன் யாருக்குமே அமையாது. ஸோ படத்தோட மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான். ரஜினி சார் பார்த்தீங்கன்னா 70 வயசு ஆள் மாதிரியே தெரில. டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுற விஷயம்ஸ்லாம் காட்டுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நான் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது ஒரு சூப்பர் படங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கல நல்லாயிருக்கும். அந்தளவு நல்ல சென்டிமெண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ முருகதாஸ் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சர்க்காருக்கு படத்துக்கு அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுற படம் இது தமிழில். ஸோ இதில் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை கதைக்களமாக வைப்பார். இந்த படத்துலையும் அது மாதிரி வச்சுருக்காரு. அது என்னன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்ல விரும்பலை. சொல்லிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த மூவி வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கு ஒரு டைலாக்ஸ் இருக்குமே இருக்காது. எல்லாமே நல்லாவே இருந்தது மூவியில். எனக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தது. லென்த் கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் இட்ஸ் அ குட் மூவி. கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு வாட்டி வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.